Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து நம்ம crotch line வந்து எப்படி extend பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து நம்ம stitches வந்து சென்ட்ரா பிரிச்சு விட்டுடலாம். இது வந்து crotch line வந்து நமக்கு வந்து டைட்டா இருக்கும்போது வந்து இந்த மாதிரி நம்ம extend பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு cloth எடுத்துட்டு அத இந்த cloth வந்து நம்ம attach பண்ண போறோம். இப்போ அது எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கிளாத் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிராச் லைன் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ண அந்த பீஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரெண்டு சைடுமே நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து நான் சென்டராக கட் பண்ணலை. இந்த ட்ரையாங்கிளே இப்போ வந்து பாருங்கள், கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி ஸ்டிச்சஸ் பிரித்து விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சஸை சென்டரில் வச்சு நம்ம ஒரு சைடாக நாலு சைடாக வந்து அந்த கிளாத்தை வச்சு நம்ம இப்போது ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு சைடு போடலாம். நான் உங்களுக்கு போட்டுட்டு எப்படின்னு காமிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷார்ட்டாக ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேண்டான்னு சொல்லி தூக்கி போட தேவையில்லை. இப்போது ஒரு சைடு ஸ்டிச் பண்ண மாதிரி மீதி மூணு சைடாக நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். இப்போ நம்ம நாலு சைடும் ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் நம்ம அந்த கிளாத்தை வந்து எப்படி அட்டாச் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். இங்கே சென்டராக கட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நம்ம கிராச் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஷார்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சைடுவைஸ் பாருங்கள், கிராச் லைன் நல்லா கர்வியாக ஷேப்பாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.